Hi, hello, welcome to Nanbi. Now, Garvind, inime unga mobile ku neenga charge pannanumna charger o illa wireless charger nu sollakuriya and charging pad o eduvume thevai illanga. Neenga unga mobile kaiyila vechirukumbodhu illa table la vechirukumbodhu thana kaathuliye charge era pogudhu. Adu eppra kaathula charge erum dhaan kekkuringa. Adha dhaan indha video la paakaporam. So vaanga video ku poi paakalam. So already நம்ம மொபைலுக்கு வரக்கூடிய signals and internet எல்லாமே wireless ஆ அலைக்கற்று வழியா தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. சோ electromagnetic waves ஆ தான் நமக்கு அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதே வகையில தான் இப்போ அடுத்ததா நம்ம மொபைலுக்கு இதே waves வழியா காற்று வழியா மொபைலுக்கு சார்ஜ் பண்ண தேவையான பவரை நமக்கு கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி இதற்கான டெக்னாலஜி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. Xiaomi Mi தான் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. Mi Air Charge அப்படிங்கற இந்த டெக்னாலஜி எந்த ஒரு வயர் கேபிள் கனெக்ஷனுமே இல்லாம எந்த ஒரு physical கனெக்ஷனுமே இல்லாம காற்று வழியா அலைக்கற்று வழியாவே நம்ம மொபைலுக்கு தேவையான பவரை சென்ட் பண்ணும். அந்த பவரை எடுத்துக்கிட்டு நம்ம மொபைலும் ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆயிக்கும்னு சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த டெக்னாலஜியை இவங்க டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டாங்க. சக்சஸ்ஃபுல்லா வர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்போ வரைக்கும் இப்போதைக்கு இவங்க கண்டுபிடிச்சிருக்க வரைக்கும் 5 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பவர் நம்ம மொபைலுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த டெக்னாலஜி வச்சு ஒரு மொபைலுக்கு மட்டும் இல்ல, இந்த கேஜெட்டை வாங்கி நம்ம ரூம்ல வச்சிட்டோம்னா நம்ம ரூம்ல இருக்கக்கூடிய அத்தனை மொபைல் போனுக்குமே இந்த Mi Air Charge மூலமா நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. பட் ஆனா இந்த Mi சார்ஜ் மூலமா சார்ஜ் பண்ணும்போது நம்ம மனுஷங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதா, சைடு எஃபெக்ட் வராதா அப்படின்றத பத்தி எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே Mi தரப்புல இருந்து சொல்லல. ஆக்சுவலா அவங்க அதனுடைய டெஸ்டிங்கை தான் இப்போ நெக்ஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம மொபைலுக்கு வரக்கூடிய சிக்னல்ஸும் வேவ்ஸ் வழியா தான் அலைக்கற்றா தான் நமக்கு வந்து சேருது. அப்படி அந்த அலைக்கற்றுனால பறவைகள் நிறைய பாதிப்படையுது. ஆல்ரெடி ஒரு சில பறவை இனமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அதே அலைக்கற்று வழியா ஒயர்லெஸ் வழியா கரண்ட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க, பவரை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அதனால நம்ம மனுஷங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்றத பத்தி கண்டிப்பா ரிசர்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த கேஜெட் நம்ம வீட்ல நம்ம ரூம்லயே இருக்க போகுது. நம்ம ரூம்ல இந்த கேஜெட்டை வாங்கி வச்சிட்டோம்னா இந்த கேஜெட்ல இருந்து நம்ம ரூம்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா போன்ஸுக்கும் சார்ஜர் ப்ரொடியூஸ் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரூம்ல நம்ம கூடவே இந்த கேஜெட் இருக்கும்போது இதுல இருந்து வரக்கூடிய வேவ்ஸ்னால மனுஷங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராம இருக்கணும். ஸோ அதனாலதான் அந்த டெஸ்டிங்கை தான் இப்போ Mi வந்து பண்ண போறாங்க. இந்த டெஸ்டிங்கோட முடிவில் மனுஷங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை கூடிய சீக்கிரம் மேபி நெக்ஸ்ட் இயரே இந்த ப்ராடக்ட்டை சேல்ஸுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அப்படி சேல்ஸுக்கு வரும்போது இது மொபைலுக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் கேஜெட்ஸ்க்கும் சார்ஜ் பண்ற வகையில தான் இதை டிசைன் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம ரூம்ல நம்ம நிறைய ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இப்போலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும் இல்ல லேம்ப் ஆகட்டும் எல்லாமே ஸ்மார்ட் கேஜெட்ஸ் தான் சார்ஜ் பண்ற வகையில வந்துருச்சு. சோ அப்படி இருக்கும்போது அந்த கேஜெட்ஸ்க்கும் சார்ஜ் பண்ற வகையில இந்த Mi Air சார்ஜரை டிசைன் பண்ணி அவங்க கொண்டு வருவோம்னு சொல்லிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அப்படி இந்த சார்ஜர் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா இப்போ நாம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன்ஸுக்கு இந்த சார்ஜர் வழியா சார்ஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பட் ஆன்சர் என்னன்னா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த Mi Air சார்ஜர்ல 5-phase ஆண்டனா ஒன்று இருக்கும். அந்த ஆண்டனா தான் நம்ம மொபைலுக்கு தேவையான பவரை வேவ்ஸா கன்வெர்ட் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணும். அந்த வேவ்ஸை ரிசீவ் பண்றதுக்கு நம்ம மொபைல்லையும் ஒரு ஆண்டனா தேவைப்படும். பட் அந்த ஆண்டனா இப்போதைக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய எந்த மொபைல் போன்லையுமே கிடையாது. ஃபியூச்சர்ல இந்த ப்ராடக்ட் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அப்போ வரக்கூடிய மொபைல் போன்ஸ்ல அந்த ஆண்டனாவோட மொபைல்ஸை லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் அதே சமயம் இப்போ நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மொபைல் போன்ஸ்லையும் அந்த சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றதுக்கு ஏற்ற வகையில் ரெடிமேட் ஆண்டனாஸ் கண்டிப்பா அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சார்ஜிங் போர்ட்ல அந்த ஆண்டனாவை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஏறுற மாதிரிலாம் ஒரு டெக்னாலஜி கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவங்க கொண்டு வருவாங்க. சோ இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை கொண்டு வரும்போது இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். சோ கண்டிப்பா அதெல்லாம் வரும், வந்துச்சுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். சோ Mi கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த புது டெக்னாலஜியை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மெயினா மேக் பண்ணேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி Mi உடைய இந்த புது டெக்னாலஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. See you.